ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சூ. வெளிநாட்டு முதலீடு பற்றி விவாதிக்க நாளை கூடுகிறது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். வெளிநாட்டு முதலீடு குறித்த வாக்கெடுப்பு இல்லாத விவாதத்துக்கு தயார், திரிணாமுல் காங்கிரஸ் அறிவிப்பு. கார்த்திகை தீபத்தையொட்டி திருவண்ணாமலையில் நாளை இறைச்சி மற்றும் மது விற்பனைக்கு தடை. கரூரில் அரசு கம்பிவிடங்களை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு. நடுவண் அரசின் மதிய உணவு திட்டத்துக்கு காமராஜர் பெயர் வைக்க நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் கோரிக்கை. சென்னை சாலையில் இருசக்கர ஊர்தி சாகசத்தில் ஈடுபட்ட 9 பேரை கைது செய்தது காவல்துறை. தொழிலாளர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் சென்னை வைப் நிதி அலுவலகத்தில் டிசம்பர் 10 நடைபெறும் என அறிவிப்பு. தகுதித் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி வேலூரில் மாவட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். வங்கதேசத்தில் ஆயத்த ஆடை தொழிற்சாலையில் நிகழ்ந்த தீ விபத்தில் சிக்கி 110 பேர் உயிரிழப்பு. 2014 ஆண்டு பிரேசிலில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டி சின்னமாக எறும்பு தின்னி தேர்வு. ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.